மலர் பூமி பார்க்கும் விவசாய நண்பர்களுக்கும் நாமக்கல் டாக்டர் சி பிரசனம் அமுதலட்சுமி அக்ரி கிளினிக் கோட்டை மெயின் ரோடு நாமக்கல்லிருந்து உங்களுக்கு பேச வந்திருக்கேன். வெங்காயத்துக்கு வந்து இயற்கையிலே பண்ணலாம். நம்ம இப்போ வரும் பிரச்சனைகளில் ஒரு 70-80% மீண்டு வரலாம். இது கண்கூட கண்ட உண்மைகள். நான் ஒரு கடந்த ஒரு 18 வருஷமாக வெங்காயத்தை பற்றி நான் ஏற்கனவே எனக்கு அடிப்படை வெங்காய விவசாயம்தான். நான் சொந்த ஒரு பௌத்தனால எனக்கு விவசாயம் தான் அதிகம். விவசாயத்து மேலே ரொம்ப காதல் அன்பு உண்டு. ஏன்னா விவசாயி மாதிரி ஒரு விவசாயி ஏற்றோட பயிரும் கிடையாது. விவசாய வெங்காயம் மாதிரி விவசாயத்தை இறக்கிற பயிரும் கிடையாது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கலாம். காரணம் உதாரணம் பார்த்திங்கன்னா, வெங்காயம் நடும்போது நல்லா 4 உழவு 5 உழவு நல்லா ஓட்டணும். புல் இல்லாமல் வச்சுருக்கணும் காடு. முடிஞ்சுனா வெங்காயம் நடுறதுக்கு முன்னாடி நவதானியங்கள் தெளித்து உழவு ஓட்டி வச்சிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் வெங்காயத்தை எடுக்கலாம். நவதானியம் ஏன் ஓட்ட சொல்கிறோன்னு சொன்னால், நவதானியம் ஓட்டும் போது மைக்கோ அத்தனை சத்துக்களும் நம்ம செடி அடியிலே கொடுத்துறோம். களையும் கண்ட்ரோல் ஆகிடுது. நம்ம வெங்காயம் வரும்போது வேர் வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இயற்கை உரங்கள் இயற்கை நவதானியம் தெளித்து உழவோட சொல்கிறோம். அப்புறம் குப்பையை போடும்போது நல்ல மக்கள் தொழு உரம் தொழுவுரம் பார்த்திங்கன்னா, மணல் மாதிரி மக்கி இருந்த உரத்தை 1 ஏக்கராவுக்கு 4 டிப்பர் போடுறதுக்கு 2 டிப்பர் போட்டிங்கனா போதும். மற்ற பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி 10 டிப்பர் போட்டேன், நான் 8 டிப்பர் போட்டேன்னா அது போட்டு புண்ணியம் இல்லை. மக்காத குப்பையை போட்டு சமைக்காத உணவை சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் நல்லா மக்கள் குப்பையை போடும்போது இன்னும் மைக்ரோ கார்டன்ஸ் டெவலப் ஆகும். வெங்காயம் சமமாக ஓட்டி சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, பாடாலூர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க் போட்டு நடுவாங்க. வளையப்பட்டி பௌத்தரம் இந்த வெங்காயம் அதிகமாக ஏரியாவில் போடும். இப்போ அப்படியே சமதுரையில் நடுவாங்க. வெங்காயம் நடவு முறை 2 முறை இருக்குது. சமதுரையாக நடும்போது 1 ஏக்கராவுக்கு சராசரியாக 650 கிலோ வெங்காயம் வேணும். பால் போட்டு நட்டிங்கன்னா 450 கிலோ வெங்காயம் வேணும். இடைவெளி விட்டு நடணும். நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க சரிங்களா, வெலை அதிகமாக வச்சப்ப அந்த சூரிய ஒளிக்கு காற்றோட இடைவெளி இல்லாமல் நெருங்கி நட்டுருவாங்க. ஒரு பேராசை, அதாவது அதிகமாக எனக்கு வெங்காயம் விளையணும், அப்போ அதிகமாக பல்ப் வச்சா தவறு. வெங்காயத்துக்கும் காற்றோட்டமும் சூரிய ஒளியும் இடைவெளி சரியான இடைவெளி இருந்தால் தான் நம்ம வெங்காயத்தை ஈல்டு எடுக்க முடியும். 1 வெங்காயம் 4 வெங்காயம் 10 வெங்காயமாக புளியும். நம்ம விவசாயிகளோட அறியாமல் என்னென்னா, அதே மாதிரி விதை தேர்வு பண்ணும்போது நல்ல ஒரு மீடியம் சைஸான பல்பு தேடு பல்புன்னு சொல்லுவோம். வெங்காயத்தை விதைக்கு பல்புன்னு சொல்லுவாங்க, சில ஏரியாவில் வெங்காயத்தை சொல்லுவாங்க. அந்த பல்பு சரியான முறையை தேர்வு பண்ணணும். வெங்காயம் நடும்போதே வேர்கள் உள்ள வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம்லாம் இருக்கும், அதை நடவு முறையை தவிர்க்கணும். வெங்காயம் நட்டால் தலையும் ஆனால் காய் வராது, அப்படியே பல்லு பூண்டாக போயிடும். இந்த தேர்வு முறையை கொஞ்சம் சரி பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம வெங்காயத்தில் முழுமையான ஈடு எடுக்கலாம். ரெண்டாவது, வெங்காயம் நடும்போது இயற்கை பூந்தான கொல்லி பூந்தான மருந்தில் நினச்சி நட்டோம்னா இந்த பிரச்சனை பின்னாடி வராது. அப்புறம் வெங்காயம் நடவு நட்டாச்சு, நட்ட பிறகு சல் தண்ணி 5 நாள் 6 நாள் காடை போட்டு மருத்தணி மருத்தணி பாய்ச்ச வேண்டும். அப்புறம் 10 நாளைக்கு 1 டைம் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக வெங்காயத்துக்கு தண்ணி கட்ட வேண்டும். ஏன்னா இது நாளெலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கடைசி நேரத்தில் வெங்காயத்தில் 15 நாள் தண்ணி விடாமல் கூட நாங்கள் வெங்காயம் வெட்டிருக்கணும். அப்போ காரணம்னாலாம் இயற்கை உரத்தை அதிகமாக நேர்த்தினால மண் நீரத்தோட தன்மை இருக்கிறனால வெங்காயம் விளைஞ்சிது. இப்போ வந்து அப்படி இல்லை, வெங்காயம் விளையின்னு சொன்னால் காயத்துக்கு இல்லாமல் தண்ணி மேலே தண்ணி கட்ட வேண்டியது. அது தன் பூமி இழிவு போய் வேர்கள் நோய் வந்து வெள்ளைக்கோட்டான்னு சொல்லுவாங்க, கோழித்துகள் நோயின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பல நோய்கள் சொல்லுவாங்க. அந்த நோயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தண்ணி கட்டும் போதே காய்ச்சலும் பாத்திரமாக கட்டினோம்னா ஓரளவுக்கு நல்லா வரும். அப்புறம் நீர் நிர்வாகம் பண்ணால் கடைசி வெங்காயம் வெட்டப்போ கடைசியில் 2 தண்ணி மட்டும் அடிக்கடி கட்ட வேண்டும். வெங்காயம் வெட்டோம்னு சொன்னால் 15 நாளுக்கு 2 தண்ணி ஒரு இடைவெளி சீக்கிரம் விட்டு கட்டினீங்கன்னா வெங்காயம் அருமையாக வரும், பிடுங்கி நடும்போது நல்லா இருக்கும். இது தண்ணி நீர் பாசன முறை. அடி உரம் வந்து அடியில் குப்பை போடுற குப்பை இருக்கிற விவசாயிகள் குப்பையை மக்க வச்சு நல்லா போடுங்க, இல்லை நவந்தாலும் ஜெயிச்சு போடுங்க, இல்லைன்னா கோழி குப்பைன்னா கோழி குப்பையை நல்லா மக்க வச்சு போடணும். இப்போ கடலப்புண்ணாக்கு கொட்டப்புண்ணாக்கு போடலாம், ஆனால் தேவைக்கு அதிகமாக நம்ம போட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஏன்னா நம்ம மண் எடுத்துக்கூடிய செடி எல்லாமே மைக்ரோ கார்டன்ஸை பொறுத்து தான். மண்ணும் மைக்ரோ கார்டன்ஸை எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கோ அப்போ தான் நம்ம போடுற உரத்தையும் ஈடுபடையும் எடுத்துக்கும். மைக்ரோ கார்டன்ஸை இல்லாமல் நம்ம அதிகமான புண்ணாக்கோ உரம் போட்டால் எடுத்துக்காது. அதுக்கு தேவைக்கு அதிகமாக போட்டால் சாப்பிடாம அப்படியே மண்ணில் வந்து ஒரு சாலிடு ஒரு இதை மண் இழுக்கிட்டு நம்ம கொண்டு பாதிச்சு போவோம். தேவைக்கு அதிகமாக எந்த உரமும் ரசம் பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி பூச்சி மருந்து, ஒரு பயிர் வளர்ச்சி ஒரு வெங்காயம் நட்டு 15 நாள் ஒரு பயிர் வளர்ச்சி, ஒரு 45 நாள் ஒரு பயிர் வளர்ச்சி, இது பஞ்சகாவியம் இல்லை மோ ஒரு கசலாதி உங்களுக்கு என்ன இது பண்ண முடியும் பண்ணுங்கள். அறுவடை பண்ணும்போது
கரெக்டாக தாளை பிடுங்கி வச்சு அறுவடையும் பண்ணும்போது தரம் பிரித்து இப்போ தாளை பிரித்து போட்டிங்கன்னா உங்களை பின்னாடி வந்து விலை வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது முக்கால் சைஸ் முழு சைஸ் காய் ஒன்றும் கால் சைஸ்கள் தனியாக பிடுங்கும் போதே தெரியும். இப்போ கலைச்சி ஒரு ரெண்டு ஆள் சேல் செலவு பிடிக்கும், ஆனால் அந்த ரெண்டு ஆள் சேல் செலவு இந்த பெரிய காயில் காசை எடுத்துடலாம். நீங்கள் எல்லாம் கலந்து போடும்போது என்ன பண்ணுவான், ஆவரேஜ் ஒரு வெங்காயம் 30 ரூபான்னு சொன்னால் 25 ரூபாய்க்கு கொடுங்க கேட்பான். நீங்கள் அதே தரம் பிரித்து போட்டிங்கன்னா அது 40 ரூபாய்க்கு போகும், 20 ரூபாய்க்கு போகும். ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். இது தரம் பிரிக்கணும். அப்போ சேமிப்பு வைக்கணும்னா வெங்காயம் தாள் எல்லாம் பிடுங்கி உணர்ந்து பட்டறை கட்டி பட்டையில் கீழே மாறோ என்ன தோளை மாறோ என்ன உங்கள் ஏதாவது கோழி வலையோ போட்டுட்டு நல்லா ஆற விட்டு கூமாச்சியாக பட்டறை கட்டி அதுக்கு மேலே மூடாக்கு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பு வைக்க முடியும். அப்போது ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 20 நாளைக்கு ஒரு டைம் கீத்தை பிரித்து விட்டு காலையில் 6 மார்னிங் 6 மணிக்கு பிரித்து விட்டு ஒரு 10 மணிக்கு சூரிய ஒளி வரதுக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்கன்னா வெங்காயம் இருப்புன்னு அருமையாக வைக்கலாம். இயற்கையான சேமிப்பு, நம்ம போய் சேமிப்பு கிடங்கு போகணும் அவசியம் இல்லை. வெங்காயத்துக்கு ஒரு அடி கல் வச்சு கல் மேலே கட்டினாவே போதும், அந்த காற்றோட்டமே இயற்கையாக நல்லாயிருக்கும். ஆனால் கீற்று மட்டும் நனையாமல் உள்ள வெங்காயத்துக்கு தண்ணி இறங்காமல் கீற்ற கட்டணும். இதுதான் நமக்கு பெரிய பட்டியல பற்ற தொழில்நுட்பம். வெங்காயம் விற்கும்போது எப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் நிறையா விவசாயிகள்கிட்ட சொல்லியிருக்கேன், வெங்காயம் பிடுங்கும் போது ஒரு கால் வாசல் வெங்காயத்தில் விற்றுருங்கன்றுவேன். அது என்ன வலைக்கு போதோ விற்றுருங்க. சேமிப்புக்கு நினைக்கும் போது கால் பங்கை விற்றுட்டு ஒரு நல்ல விலை ஏறும்போது ஒரு அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வராது. ஏன்னா சில டைம் வந்து வெங்காயம் திடீர்னு 40 ரூபா 50 ரூபாய்க்கு போகும், சில டைம் வீதியில் கொட்டுற அளவுக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே கால் பங்கு வெங்காயத்தில் போட்டிங்கன்னா உங்கள் செலவு காசை மேனேஜ் பண்ணிக்கும். இது தொழில்நுட்பம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சார் வெங்காயம் 80 ரூபாய்க்கு இது எனக்கு கால் பங்கு போட சொல்கிறீங்களா? இது வரிசையாக எங்கள் செஞ்ச விவசாயிகள் என்ன கூட பழகின விவசாயம் அத்தனை பேருமே வெட்டி அடைய செஞ்சுருக்கோம். இயற்கையில் பண்ணணும், இப்படி பண்ணணும், இயற்கையெல்லாம் பண்ண முடியாது சார், எங்கள்கிட்ட குப்பை இல்லை ஒன்றும் இல்லை சார், ஆனால் இயற்கை பண்ணணும் அப்படின்னா. நாமக்கல்ல எங்கள் கடை 50 லட்சுமி அக்ரிகல்ச்சர் கோட்டை மெயின் ரோடு கண்ணகி ஆஃபீஸ் அருகில் இருக்குது. நாங்கள் இலவசமாக தான் ஆலோசனை சொல்கிறோம், எங்கள்கிட்ட உரம் வாங்கணும்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ முழு பையன் என்னுடைய நானும் எங்கள் பையனுடைய ஒரு பையன் சிவில் இன்ஜினியரு ஒருத்தர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் எல்லாமே இருந்தால் கடையை நிர்வாகத்துக்கு 18 வருஷமாக பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு உள்ள நாங்கள் பார்த்துக்கிட்டு குப்பம் ஆந்திராவில் இந்த சைடு இடுக்கி இந்த சைடு கர்நாடகாவில் இந்த சைடு எல்லா பக்கமும் நாங்கள் தலைவாடி சைடெல்லாம் எங்கள் வெங்காயத்துக்கு நிறையா நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கக்கிட்ட வந்து சில இயற்கை ஈடுபாடு சர்டிஃபிகேட் ப்ராடக்ட் இருக்குது. வெங்காயம் நடும்போதே ஒரு ஏக்கராவுக்கு 25 கிலோ அமுதம் சாயல் கண்டிஷனருங்கிற ஒரு NPK பேஸில் பண்ண இயற்கையான உரங்கள், அது கூட விட்டோம் பயோ விட்டால் ஜெல்லுன்னு சொல்லி ஒரு 2 பக்கெட் 10 கிலோ இதை ரெண்டையும் கலந்து ஒரு ஏக்கராவுக்கு போட்டுட்டிங்கன்னா வேறு அடி உரம் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. உங்கள் மண் ஏற்கனவே வளமாக மாறிடும். போட்டு நட்டுட்டு நடும்போது எங்கக்கிட்டே சாயில் எண்டிச்சான்னு சொல்லி ஒரு பவுடர் பொட்டாசியம் பேசுட்டு எல்லாமே பொட்டாசியம் பேசிட்டுலாம் அதை நினச்சி நட்டிங்கன்னா வேர் வளர்ச்சி பங்கல் அட்டாக்கு வராது. அதே இது வந்து அடி உரம் போடுறது. மேல் உரம் வந்து 30 நாட்டு 25 நாட்டு 30 நாள் பிளாட்டினம்னு சொல்லி ஒரு பொட்டாசியம் பேசில் கொடுனேன். அந்த குடினை ஒரு ஏக்கராவுக்கு 12-16 கிலோ போட்டிங்கன்னா போதும். இது வந்து மேக்சிமம் உங்களுக்கு வெங்காயம் முழுமையாக எடுத்துடலாம். நோய் வருது சார் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கும் வழி எங்கிட்ட வச்சுருக்கோம். ஒரு 15-25 நாள் ரூட் கிளியன்னு சொல்லி ஒரு பவுடர்ஸ் ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோ இல்லை மணலை கலந்து அப்படியே இறச்சி விடலாம். சில விவசாயிகள் வாய்க்கால் ட்ரம் ஊற்றி கரைச்சி விட்றாங்க, சில விவசாயி ஹேண்ட் ஃப்ரையிலேயே 10 டேங்க் அடிக்கிறது 30 டேங்க் அடித்து ஈஸியாக அடிக்கிறாங்க. ரூட் கிளியர் வந்து ஒரு வெங்காயத்துக்கு 2 டைம் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வெங்காயம் பிடுங்கும் போது அழுகல் வராது. பட்டையில் வைக்கும் போது பை உழுவாது. பை உழுவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வெங்காயம் பட்டை பிரிச்சிங்கன்னா பை நிறையா காப்பங்கு பையாக போயிடும். இது மாதிரி நம்மளால் காப்பங்கு போகாது. 10% தான் லாஸ் ஆகும், 15% சேமிக்கலாம். இது ரூட் கிளியர் பங்கு அடியில் போடுறதுக்கு ஒரு பவுடர்ஸ். மேலே என்ன பண்ணிங்கன்னா 10-16 நாள் ஒரு அமுதம் பூஸ்டர் அமுதம் பெசல்னு சொல்லி ஒரு பயிர் வளர்ச்சி டானிக் இருக்குது. இது பஞ்சகாவியத்துக்கு ஈக்குவலான ஒரு டானிக். இது ஒரு ஏக்கராவுக்கே 1.5 லிட்டர் தான். 10 டேங்க் அடிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த இது வேணால் கூட ஸ்ப்ரெட்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஸ்ப்ரெட்டர் வந்து எல்லா மருந்தோடையும் கலந்து அடிக்கலாம். ஒரு 10 லிட்டர் டேங்குக்கு 1.5 மில்லி to 2 மில்லி தான். அந்த ஸ்ப்ரெட்டரோட என்னென்னா 3 வேலையும் செய்யும். மருந்து வந்து நம்ம ஊசல் பண்ணி pH வேல்யூ டிஃபென்ஸாக இருந்தால் கூட மருந்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணி செடி எடுத்து வச்சுக்கும். இப்போ வெங்காயத்தாள்னால் வெங்காயத்தாள் மேலே ஒட்டிக்கும். அடித்து ஒரு மணி நேரத்துலேயே அந்த நம்ம என்ன மருந்து கொடுக்குறோமோ என்ன நியூட்ரி கொடுக்குறமோ எல்லாமே வேர்வுக்கு கொண்டு சேர்க்கணும். இது ஒரு டிரான்ஸ்பிளேட்டர் மாதிரி. மற்ற பார்த்தீங்கன்னா சோப்பாயில் சொல்லுவாங்க, இது சோப்பாயில். இது 3 ட்ரிபிள் ஆக்சன்ஸ்
நோய் எதிர்ப்பு சக்தி இது கொடுக்கும். இந்த ஸ்ப்ரெட்டரில் இது ஒரு ஸ்ப்ரெட்டர் கலந்து அடிச்சினா போதும். பூஸ்டர் பூஸ்ட் 15 to 20 நாள் பூஸ்டர் அமுதா பூஸ்டர் தசல் அடிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி 45 நாள் ஒரு டைம் 2 டைம் வந்து பயிர் வளர்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். நோய் வந்துச்சு வரத்துக்கு முன்னாடியே ரூட் கிளியர் பவுடர் ஒரு 10-15 போட்டுட்டு பஞ்சி பேக்கன்னு ஒரு பூஞ்சாலம் கொல்லி மருந்து மட்டும் இருக்குது. எல்லாமே நேச்சுரல் தான், உங்களுக்கு வந்து பயோ கூட கிடையாது. அந்த ரெண்டு மருந்தையும் ஒரு டைம் அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக அடிச்சிங்கன்னா உங்கள் காட்டில் வெள்ளைக்கோட்டம் திருகல் நோய் எதுவுமே வராது. ஆனால் அட்வான்ஸாக அடிக்கணும். வந்த பிறகு அடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது சிரமம். ஆனால் முன்னாடியே நாங்கள் அடிக்க சொல்கிறோம், எங்கள் விவசாயிகள்லாம் முன்னாடியே அடிச்சிருவாங்க, நல்லா இருக்கும்போதே அடிச்சிருவாங்க. அதே மாதிரி 45 நாள் பழையபடி இந்த பேக்டு இந்த மருந்து ஒரு தடவை அடிச்சுட்டிங்கன்னா வெங்காயம் புழுங்குற வரலாம், உங்களுக்கு வெங்காயத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இது அப்புறம் ஈல்டு பூஸ்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து கடல் பாசியிலேருந்து என்லைஸ் பண்ண ஒரு டானிக், பியூர் ஆர்கானிக் தான். உங்களுக்கு வெங்காயம் பிடுங்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அடிச்சிட்டிங்கன்னா அந்த கடல் பாசியோட அந்த இது ஈல்டு பூஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் பெருசாக இருக்கும். வெங்காயம் நட்ட கலர், நீங்கள் என்ன வெங்காயம் கலர் நட்டிங்களோ, சிவப்பு கலர் இருக்கலாம், ரோஸ் இருக்கலாம், இது மாதிரி வெங்காயத்தில் வந்து கோப்பை எல்லாம் ஒவ்வொரு கலர் வித்தியாசம் வரும். அந்த தாய் குணாசிங்கள் அந்த வெங்காயத்தோட ஒரு என்ஜைமோட பர்சன்டேஜ் சொல்லுவோம், அந்த காரம் குணம் எல்லாமே அப்படியே கொண்டு வந்துடும். அந்த ஈல்டு பூஸ்டர் நோக்கம் என்னென்னா அது வந்து இயற்கையான ஒரு பொருள், அந்த பூமியில் மண்ணில் சேரும்போது அந்த வெங்காயம் என்ன பண்ணும், அந்த என்ஜைமை எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்தோட தாய் குணாசிங்கள் என்னமோ அதுதான் பண்ணும். பேசிக்காகவே நீங்கள் இயற்கையில் பண்ணும்போது காயாகட்டும் கத்திரிக்காயாகட்டும் எந்த வெங்காயம் நெல் கரும்பு எல்லாமே இயற்கை பண்ணும்போது தாய் குணாசிங்கள் ஒட்டி தான் அந்த பயிரை விளையும் ஈடும் வரும். இதுதான் உண்மை. சில பேர் நம்ம கடையில் போய் கேட்டால் இயற்கை காய்கறின்னு கேட்குறோம், வெயிட் வரும் அது வரும்னு சொல்கிறோம்னா அந்த தாய் குணாசிங்கள் வந்ததுனால தான் அந்த வெயிட்லாம் வரும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மார்க்கெட்டில் வெங்காயம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சாங்கன்னா ஒரு 10 வீடுக்கு வாசடிக்கும். பெரிய வயசான பெரியவங்களை கிட்ட சொல்லி, என்னப்பா உங்கள் வீட்டில் வெங்காய குழம்பு, என்ன மட்டனா தக்காளி குழம்பா ஏதோ ஒன்று கேட்பாங்க. இப்போ வர ஆகுது இங்கே கெமிக்கல்ஸ் வெங்காயத்தில் ஒரு வாசம் வர்றதில்லை, ஒரு எதிர்ப்பு சக்தியும் கிடையாது. இப்போ இயற்கையான வெங்காயம் சாப்பிடும்போது நமக்கு இந்த கொரோனா மர வைரஸ் எல்லாம் கண்டிப்பாக அட்டாக் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இயற்கையான உள்ள அந்த என்சிஎம் வந்து அவ்வளோ ஒரு வேலை. உங்களுக்கு தெரிய மூலம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த காலத்தில் வெங்காயத்தை உறிஞ்சி தயில் காப்பிடி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் கிண்டல் கேஸ் பேசுவாங்க. இன்றைக்கி போய் டாக்டர்கிட்ட போய் ஆதக்கணக்கள் செய்கிறவங்களும் டாக்டர் கடைசியில் என்ன பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டோம்ப்பா, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கண்ணை கலந்து சேர்த்துங்குவாங்க. அவ்வளோதான் பீஸ்லாம் வாங்கிடுவார், ஆப்ரேஷன் காசு வாங்கிடுவார். கடைசியாக போகும்போது இனிமேல் அடிக்கடி சாப்பாட்டில் சின்ன வெங்காயமும் கண்ணை கலந்து சேர்த்துங்குவார். ஏன்னா நம்ம அந்த பாட்டன் பூட்டன் காலத்திலேயே இயற்கை விவசாயத்தில் கூட இயற்கையோட ஈடுபாடில் எவ்வளவோ நமக்கு மருத்துவ குணம் இருக்குது. நம்ம அறியாமல் தான் போய் கடையில் போய் பாலிசாக விற்கிதா, காய்கறி தொடச்சி எண்ணெய் போட்டு தடவை வச்சுருக்கானா, அதுவும் அவங்க நானே அடிக்கடி ஒரு மீட்டிங்கில் சொல்வேன், கத்திரிக்காய் வாங்கினோம்னா சந்தைக்கு போங்க. கத்திரிக்காய் சாப்பிட ஆசை இருக்குன்னா சந்தையில் போய் புளித்த கத்திரிக்காய் குடுன்னு சொல்லி வாங்கிட்டு, என்ன கத்திரிக்காய், புளித்த கத்திரிக்காய், பூச்சி அடித்த கத்திரிக்காய். ஏன்னா அந்த கத்திரிக்காயில் தான் உங்களுக்கு பாய்சன் இல்லாமல் நல்லாயிருக்கும். மற்ற கத்திரிக்காயெல்லாம் போட்டிங்கன்னா பாய்சன் தான் இருக்கும். இதனால் சந்தேகமெல்லாம் யாராவது இந்த தொலைக்காட்சி நேயர்கள் போய் புழு அடித்த கத்திரிக்காய் சமைச்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டு குணம் தனியாக இருக்கும். புழு இல்லாத கத்திரிக்காயை வாங்கி சமைச்சு பாருங்கள், அது டேஸ்ட் குணம் தனியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக ரியலியாக, எனக்கு வயசு 64, நான் 30 வருஷமாக இயற்கையை நேசிக்கிறவன், இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறவன். அதனாலலாம் போய் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம். இப்போ கூட நிறையா நேயர்கள் வெங்காயத்துக்கு எங்கள் இந்த வளையப்பட்டி பௌத்திரம் பாடாலூர் ரங்கநாபுரம் இந்த ஏரியா வெங்காயம் ஏரியாவில் இந்த வருஷம் வெங்காயம் போடும் அவுட்டு. ஏன்னா அவங்க கொடுத்த காம்பேட் கம்மன்ற மருந்துகள் அவ்வளோ மருந்து, எனக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது. ஒரு 10 வருஷமாகவே கொலக்குடியில் கேள்விப்பட்டிருக்கலாம், பழைய காலத்து விவசாயிகள் நாமக்கல் முசிறி தாலுக்காவில் கொலக்குடியை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் மிளகாய் விளையும். அந்த ஊரில் யாரை கேட்டாலும் சரி, சின்ன வயசாவது பெரிய அவனுக்கு என்னப்பா மிளகா காசு கிளம்புலாம் காயுதுங்குவாங்க. அப்படி அவன்கிட்ட கிராமம் இன்றைக்கி திம்முட்டுங்கிற குடும்பம் அந்த ஏக்கராவுக்கு 10 கிலோ 15 கிலோ போட்டு ஒரு தொட்டு மிளகா கூட விளையாமல் இன்றைக்கி அந்த ஊரே பேர் போயிடுச்சு. இப்போ குளத்தூர் மட்டும்தான் இருக்குது, குளத்தூரில் கூட நாங்கள் அடிக்கடி மீட்டிங்கில் சொல்லுவோம், ஐயா குடும்ப மருந்து கம்மியாக பண்ணு, குடும்ப மருந்து கம்மியாக பண்ணு, கெமிக்கலை பண்ணு, கலைக்குழி அடிக்காதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி அப்படியே மாட்ட இது எங்கள் ஏறும் வந்துமே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிறந்த ஊர் அந்த பௌத்தரம் நம்ம ஏரியாவில் வந்துடுமான்னு மனசு ஆதங்கத்தில் சொல்கிறேன். ஏதோ நம்ம வாக்கு சொன்ன மாதிரி கொலக்குடியில் மாதிரி ஆயிடக்கூடாது,
ஏன்னா எங்கள் ஏரியாவெலாம் வெங்காயத்துலலாம் நாலு காசை சம்பாதிச்சு இப்போ விவசாயிகள் படிக்க வச்சுருக்காங்க. பழையப்பட்டி அந்த பக்கம் பாலாலூர் இந்த பக்கம் நிறையா எனக்கு ஃபீல்டு போய் பார்த்துருக்கோம். அதனால் தயவுசெய்து கெமிக்கல் மருந்து அடிக்கும்போது ஓசி பாருங்கள், எதுக்காக மருந்து கொடுக்குறாங்க? இப்போ வெங்காயம் கோழி சிறுவதுன்னா எதுக்கு மேலே அடித்து எப்படி கண்ட்ரோல் ஆகும்? வேரில் கண்ட்ரோல் ஆகணும். நம்ம காரணம் என்ன? வெங்காயத்தில் ரசாயன உரம் போடுறோம் அளவுக்கு, அது இந்த வருஷம் அளவுக்கான ரசாயன உரம். களைக்கொல்லி வந்து கோல்டு வந்து கொஞ்சமாக அடிக்க சொன்னால் அவங்க அதிகமாக அடித்தாங்க. ரெண்டாவது அதுக்கு நம்ம இயற்கையும் நம்ம சரி பண்ணிச்சு. மழை தண்ணி கம்பல் தான் இன்னும் வழக்கு. பூமி சுவாசிக்கணும். எந்த ஒரு விவசாயத்துக்கும் பூமி சுவாசிக்குதோ அந்த விளாமல் நல்லா வரும். இவங்க பூமி சுவாசிக்காதனால தான் இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாத்தையும் நான் டெய்லி போன சொல்லிகிட்டு தான் இருக்கேன். இதை எப்போ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நம்ம சொன்னதெல்லாம் அவங்க ரைட்டுங்கிற மாதிரி விவசாயிகளோட ஃபீட்பேக் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது வெங்காயத்துக்கு நல்ல பணப்பயிர், ஆனால் கரெக்டாக இயற்கையில் பண்ணுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். அதாவது உதாரணம் சொல்ல போனால், கெமிக்கல் பண்ணுற விவசாயி கால் பங்கு எடுத்தானா நீங்கள் முக்கால் பங்கு ஈல்டு எடுக்கலாம். இதுக்கு கேரண்டியாக நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா இது அனுமதியெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய விவசாயி இருக்காங்க. அதனால் தயவுசெய்து வெங்காயம் நடக்கூடிய மலரும் பூமி பார்க்கக்கூடிய விவசாயிகள் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. இன்றைக்கி வெங்காயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயில் கண்டிஷனரு, பயோவிட்டா ஜெல்லு, அமுதம் பிளாட்டினம், பயோகனி ரூட் கிளியரு, பேக்டு பஞ்சு, ஈல்டு பூஸ்டர், அமுதம் பூஸ்டர், இதுதான் நாங்கள் வெங்காயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள். ரசாயன உரம் போடும் நினைக்கிற விவசாயி 15-25% மட்டும் போடுன்னு சொல்கிறோம். ஏன்னா விவசாயி கேட்க மாட்டாங்க, ஐயோ அதை நம்பி எப்படி? அதுக்காக நாங்கள் வந்து ரசாயன உரம் போட வேணாம்னு என்றைக்குமே சொல்கிறது கிடையாது. படிப்படியாக கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். மண் வளத்தை மாறுங்க. அதிகமாக மேக்சிமம் விவசாயிகளுக்கு கடைசியாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், வெங்காயம் நடுவதுக்கு முன்னாடி நவதானியம் சொல்லி தெளித்து உல ஓட்டுனு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே போனோம் ஐயா, என்கிட்ட கூட உழவுனாங்க ஐயா. அதை தெளித்து உல ஓட்டினாவே செலவு இல்லாமல் எடுத்துடலாம், மன உளைச்சல் இருக்காது. இப்போ நீங்கள் இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது ஒரு 100 வெங்காயம் எடுத்து 1 கிலோ வருதுன்னு சொன்னால் கெமிக்கலில் 800 கிராம் தான் வரும். சேமிப்பு காலமும் அதிக நாள் தூரத்தின் பீடு வரும். அதனால் தயவுசெய்து மலரும் பூமி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் மலரும் பூமி நேயர்களுக்கு பிரத்யேகமாக அனைத்து விவசாயிகள் கேட்ட கேள்வினால் இது மலரும் பூமி மூலமாக இந்த ஒரு தொழில்நுட்பத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதனால் அனைவருக்கும் மலரும் பூமி மக்கள் தொலைக்காட்சிக்கும் மலரும் பூமி பார்க்கும் வாசகர்களுக்கும் நாமக்கல் டாக்டர் சி பிரசன்னம் அம்பேத்கி மகளிர் கிளினிக் நாமக்கல் நன்றி. வணக்கம். என் பெயர் பெரியசாமிங்க, குண்டிசெட்டிப்பட்டி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறேன். நான் 3-4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குதுங்க. இப்போ 1-2 ஏக்கர் கரும்பு போட்டிருக்கேங்க, 1 ஏக்கர் நெல் போட்டிருக்குறேங்க, மீதி வந்து வெங்காயம் 20 சென்ட் போட்டிருக்குங்க, கொத்தமல்லி 10 சென்ட் போட்டிருக்குங்க, மிளவா 10 சென்ட்க்கு இருக்குங்க, மீதி மாட்டுக்கு சோளம் இந்த மாதிரி வச்சுட்டு மாடு 10 உருப்படி இருக்குதுங்க, கோழி 30-40-50 கோழி இருக்குதுங்க, அப்புறம் வெள்ளாடு 10 உருப்படி இருக்குதுங்க. என் தொழில் இதுதாங்க, விவசாயம் இது விவசாயம் இது மாடுகள்னு இதுதான் பார்த்துக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வெங்காயம் இயற்கை முறையில் செய்கிறேங்க. முன்னெல்லாம் உரம் போட்டு செஞ்சேன், இப்போ இயற்கை முறையில் செய்கிறேங்க. குப்பை போட்டு இயற்கையாக செய்கிறேன். 20 சென்ட் இது பார்த்திங்கன்னா குப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டன்னு 1.25 டன்னுக்கு பக்கமாக போட்டிருக்கிறேங்க. உள்ளே போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார் 1.5 ஒரு பார் போட்டிருக்கேன். பாட்டு வெத வெங்காயம் போட்டு தான் நட்டுருக்குறேங்க. அதை நட்டு பார்த்திங்கன்னா இந்த தரம் மருந்து அடிக்கல, ஒன்றும் பண்ணலங்க. இயற்கையான முறையில் தான் இது செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தரம் செய்கிறேங்க. இதை செஞ்சு எப்படி வருதுங்கிறது பார்த்தீங்கன்னா காய் கொண்டு போனோம்னா இயற்கை முறையில் தான் செஞ்சியான்னு கேட்குறாங்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் கொண்டு போனோம்னா மார்க்கெட்டு கொண்டு போனாலும் இயற்கை வெங்காயம் தான் நல்லா எடுத்துக்கிறாங்க. அதனால் நம்ம இயற்கையாக செஞ்சு இந்த தரம் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த இதெல்லாம் இயற்கையாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அதனால் இந்த முறையை எடுத்து எப்படி வருதுங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு வந்து மீண்டும் அந்த இயற்கையாக செய்யலாங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. வந்து பார்த்திங்கன்னா சின்ன கலப்பையில் உழவு ஓட்டணுங்க. உழவு ஓட்டிட்டு மறுபடியும் பெரிய கலப்பை போட்டு ஓட்டிட்டு மறுக்க காடை ஆற விட்டுங்க. மறுபடியும் ரொட்டேட்டர் போட்டு ஓட்டிங்க. 1.5 அடிக்கு 1.5 அடிக்கு ஒரு பார் போடணுங்க. ஒரு பார் போட்டு தண்ணி விட்டு அதை மறுபடியும் நட்டோம்னா நட்டு ஒரு 6 நாளில் முளப்பு தட்டிடுங்க. மழை தட்டுனா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பூச்சி எதுவும் உழுவுதா என்னான்னு பார்க்கணுங்க. பூச்சி விழுந்துன்னா அதுக்கு இயற்கை முறையில் என்ன மருந்து அடிக்கணுங்கிறத அப்போதைக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணுங்க. அதுக்கு அடித்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒருக்க ஏதோ ஒரு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இயற்கையில் அந்த மருந்து என்ன நோய் உழுவுது எப்படியோ பார்த்தீங்கன்னா வேரழு விழுவுங்க. வேரழு விழுந்துன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் நிறைய விழுந்துடும். அதே மாதிரி இந்த பனிக்கு பார்த்திங்கன்னா தாங்காதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே மருந்து போட்டு அடித்தாதாங்க அது டக்குன்னு வெங்காயம் எடுக்க முடியும். இல்லைன்னா வெங்காயம் மாதிரி எல்லாம் பூரா அப்படியே வேரழுவு மாதிரி விழுந்து எல்லாம் அழுகி போயிருங்க. அதனால் 5 நாளைக்கு ஒருக்க ஏதோ ஒரு மருந்து தண்ணியிலையோ அல்லது மேலே எதையோ அடிக்கிறது அடித்தாதாங்க வெங்காயம் இது பண்ண முடியும். இல்லைன்னா வெங்காயத்துக்கு அதிகமாக நோய் விழுவுங்க.
அதனால் இப்போ வந்து வெங்காயத்தை பார்த்துக்கிட்டே இருந்து பராமரிப்பு பண்ணணுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90 நாள் ஆச்சுன்னா ஓரளவுக்கு இதாக இருங்க, அப்போ பிடுங்கி நம்ம அறுவடை கொண்டு போயிடலாம். வெங்காயம் மற்றபடியாக ஊடு பயிராக பண்ணலாங்க. ஊடு பயிராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா மஞ்சளில் கரையில் நடலாங்க. மஞ்சளில் கரையில் நட்டால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயத்தை மொதல் எடுத்துக்கிட்டால் மஞ்சள் மறுபடியும் அது பார்க்கல ரெண்டு ஒரு பய வெள்ளாமைக்கு ரெண்டு வெள்ளாமையும் எடுக்கலாங்க. முன்னாடி வெங்காயத்தை நட்டோம்னா வெங்காயம் முன்னாடி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்புறம் மஞ்சள் அதுக்கு மேலே மஞ்சள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குச்சிக்காட்டிலையும் நடலாங்க. குச்சிக்காட்டிலையும் நட்டிங்கன்னா மொதல் முன்னாடி வெங்காயம் அறுவடைக்கு வந்துடுங்க. வந்தோம்னா நம்ம அந்த டைமுக்கு பார்த்தோன்னா நல்லா விலைக்கு வந்ததுன்னா நம்ம போட்டுடலாங்க. இல்லை அப்படின்னா அது ஸ்டாக் பண்ணி வச்சு எப்போ நமக்கு நல்ல விலை வருதோ அப்போ கொண்டு போய் மறுபடியும் அறுவடை பண்ண வெங்காயத்தை கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் போடலாம். அந்த மாதிரி ரெண்டு முறையில் செய்யலாங்க. ஒரு வெங்காயம் வெங்காயத்தை ஊடுபயிராக செய்கிறது வந்து ரெண்டு இதுலேயும் செய்யலாங்க. செஞ்சால் நல்லா மகசூல் எடுக்கலாம், நல்லா ஒரு இதாக இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையிலேயே செஞ்சோம்னா நல்லா மகசூல் எடுக்கலாம். மார்க்கெட்டு கொண்டு போனோம்னா நம்ம மார்க்கெட்டு விளையிற நிலவரம் பாட்டி நம்மளே கொண்டு விவசாயம் நம்ம விவசாயியே கொண்டு போய் பண்ணால் நம்ம மார்க்கெட்டில் நல்லா ரேட்டுக்கு பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் மற்றபடியாக வியாபாரிக்கிட்ட போட்டோம்னா நமக்கு பணம் எடுக்க முடியாதுங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி போக்குவரத்து எல்லாம் எங்களுக்கு தேவைக்காக போட்டு மீதி என்ன மக்களுக்காக கொண்டு போய் அங்கங்கே ஊரில் கொடுத்து இது பண்ணி நல்ல விலைக்கு கொடுக்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ விவசாயம் செய்கிறதுல ஒவ்வொரு ஊடு பயிரும் நான் பார்த்திங்கன்னா மிளவா போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். இப்போ அது எப்படி வருதுன்னு இயற்கை முறையில் இவ்வளோ நாளாக வந்து இது பண்ணி செஞ்சு இப்போ தான் இயற்கை முறைக்கே வந்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா மிளவா இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதனுடைய இயற்கை முறையில் எப்படி நல்லா இருக்கா நோ உழுவாமல் இருக்கா எப்படி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்கிறேன். அது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை முறையில் செய்யும்போது மிளவாயும் நல்லா இருக்குது, நம்ம தரமும் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, நல்லா வருது. அதேமாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேங்க. கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஊடு சின்ன சின்ன சிறு சிறு விவசாயமாக பண்ணி அது எப்படி வருது என்னங்கிறது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி வச்சுருக்கேங்க. தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தேவைக்காக வச்சு இது பண்ணிவிட்டு மீதி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துருவோங்க. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு எல்லாமே வச்சு அது எப்படி வருதுங்கிறதுக்காக இப்போ இயற்கை முறையில் வந்து நான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இவ்வளோ நாளாக வந்து செஞ்சதை விட இப்போ இயற்கை முறையில் நல்லா இருக்குதுங்கிறதுனால அப்போ செய்கிறேங்க. இதனால் மக்கள் தொலைக்காட்சி மிக்க நன்றிங்க.